ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களை. கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹரிப்பாடு அப்படிங்கிற இடத்துல மன்னார் சாலை அப்படிங்கிற ஒரு நாகராஜா கோவில் ஒன்று இருக்குங்க. இந்த கோவிலில் அப்படி என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையில் இப்பவும் புற்றில் 5 தலை கொண்ட நாகம் இருப்பதாக நம்பப்படுது. நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள், குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும் பெண்கள், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் இந்த நாகராஜா தீர்த்து வச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை பல ஆண்டுகளாக இப்பகுதியில் நிலவு வருது. இந்த கோவிலை பற்றின பல சுவாரஸ்யமான தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கீழே கம்பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. தினம் தினம் புத்தம்புது அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரள மாநிலம் மன்னார் சாலையில் இருக்கும் இந்த பிரசித்தி பெற்ற கோவிலில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு 5 தலை கொண்ட நாகம் வசித்து வருது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் அனைத்து விருப்பங்களும் நல்ல முறையில் நிறைவேறுகிறது. இந்த கோவிலின் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இப்போதும் ஆயிரக்கணக்கான பாம்புகள் வசித்து வருகிறது. ஆனால் இந்த நாகங்களை சாமானிய மனிதர்களால் பார்க்க முடியாது. தெய்வீக ஆசீர்வாதம் பெற்றவர்கள் மட்டுமே அவ்வப்போது இங்கு நாகங்களை பார்க்கிறார்கள். இந்த மன்னார் சாலை கோவில் சிவனின் அனுகிரகத்தால் பரசுராமரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த கோவில் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு அந்தனர் குடும்பத்தின் மூத்த வாரிசுதான் இப்போதும் இங்கு பூஜைகளை செய்து வருகிறார்கள். இந்த கோவிலில் 5 தலை கொண்ட நாகம் இருப்பது உண்மையா, இங்கு ஏன் நாகங்கள் அடைக்கலம் தேடி வந்தன என்பது பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். முன்பு இந்த மன்னார் சாலை பகுதியில் வாசுதேவன், ஸ்ரீதேவி என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டே இருந்தபோதும் அந்த ஈசன் மீது பாரத்தை போட்டுவிட்டு ஈசனையும் அவன் கழுத்தில் ஆபரணமாக இருக்கும் நாகராஜாவான வாசியையும் வழிபட்டு வந்தார்கள். ஒரு சமயம் இவர்களின் பக்கத்து வனத்தில் நாகராஜாவின் பரம்பரை வசித்து வந்த ஒரு அடர்ந்த வனத்தில் திடீரென்று காட்டுத்தீ பரவியது. இந்த காட்டுத்தீயானது மளமளவென்று அந்த வனம் முழுதும் பரவ ஆரம்பித்தது. இந்த தீயின் சூடு தாங்காமல் சர்ப்பங்கள் வனத்திலிருந்து வெளியே வர ஆரம்பித்தன. சில நாகங்கள் இந்த தீயில் கருகி விட்டன. இந்த காட்சிகளை பார்த்த அந்தன தம்பதிகள் பதறிவிட்டார்கள். அதன்பின் ஆதரவு தேடி இவர்களது இருப்பிடம் வந்த சர்ப்பங்களுக்கு இந்த தம்பதிகள் அடைக்கலம் கொடுத்தனர். ஸ்ரீதேவி நாங்களின் காயத்திற்கு தேன், பால், நெய், எண்ணெய் போன்ற ஆயுர்வேத மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தினார். மேலும் அபிஷேகம் செய்து அந்த நாங்களின் ரணத்தை குறைத்தார். தீக்காயத்திலிருந்து தப்பிய நாங்கள் அரச மரத்திலும் அங்கங்கே இருந்த குகைகளிலும் தங்க ஆரம்பித்தன. வாசுதேவன், ஸ்ரீதேவி தம்பதிகள் சித்த மந்திரங்கள் ஓதி நாட்டு மருந்துகளை பயன்படுத்தி ஒரு வழியாக நாங்களின் காயத்தினை குணப்படுத்தினர். அதன்பின் காலப்போக்கில் இந்த பாம்புகளை அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். கடவுளுக்கு படைப்பதைப் போல பால், அவில், பழங்களை வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு வந்தார்கள். தம்பதிகளின் பராமரிப்பில் நாங்களும் நல்ல முறையில் உயிர் பிழைத்தன. அதன்பின் இந்த நாங்கள் இவர்களது வனத்திலேயே தங்க ஆரம்பித்தன. இந்த தம்பதிகளின் சேவையால் மனமகிழ்ந்த நாகராஜாவான வாசுகி இவர்களின் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்கும்படி கோர, தாங்கள் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து வருகிறோம், எனவே தயவுசெய்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும்படி வேண்டின. நாகராஜாவும் அவர்கள் வேண்டிய வரத்தை தந்தது. ஸ்ரீதேவி அதே வருடம் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தார். முதலாவதாக 5 தலை கொண்ட ஒரு நாகத்தையும் மனித குழந்தையும் பெற்றெடுத்தார். இதை பார்த்த ஸ்ரீதேவியின் குடும்பத்தினர் மிகவும் மனம் மகிழ்ந்தனர். அப்போது அன்றிரவு தேவியின் கனவில் தோன்றிய வாசுகி, மகளி எதை பற்றியும் கவலைப்படாதே, முதல் குழந்தையாக பிறந்த நாகத்திற்கு மரணம் என்பதே கிடையாது. இந்த குழந்தை இந்த மண்ணில் உலகம் உள்ளவரை உயிரோடு இருந்து உன் மரபுவழி சந்ததிகளையும் மன்னார் சாலையில் தஞ்சம் இருக்கும் பாம்புகளையும் பாதுகாக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தது. அதன்பின் காலங்கள் கழிந்தன. ஸ்ரீதேவி இந்த இரண்டு குழந்தைகளையும் பாரபட்சம் பார்க்காமல் தன் இரு கண்களைப் போல் வளர்த்து வந்தாள். இந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள். அந்த பெண் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். தன்னுடைய விருப்பத்தை முதலாவது மகனான நாகராஜாவிடம் கூறினார். இதை கேட்ட நாகராஜன், அம்மா, எனக்கு இந்த மனித வாழ்க்கையில் ஈடுபாடு கிடையாது, எனவே இந்த வாழ்க்கையிலிருந்து நான் விலகியிருக்க ஆசைப்படுகிறேன். தங்கள் விருப்பப்படி தம்பிக்கு நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து வையுங்கள், நான் இங்கிருந்து வெளியேறுகிறேன் என்றான். அதற்கு அந்த பெண்,
அன்பு மகனே, நீ என்னை விட்டு தனியாக எங்கும் செல்லாதே. நான் இருக்கும் வரை என் கண் முன்பாகவே நீ இருக்க வேண்டும். நீ இந்த வீட்டின் நிலவரையில் ஒரு பொட்டல் இருந்துகொள். நான் அவ்வப்போது வந்து உன்னை பார்த்து கொள்கிறேன். உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது என்று மனதார வேண்டிக் கொண்டாள். அதன்பின் நாகராஜன் தாயிடம், அம்மா, நான் தங்கள் விருப்பப்படியே இந்த வீட்டின் நிலவரையில் போய் இருந்து கொள்கிறேன். நான் இந்த குடும்பத்தினரையும் அதை தொடர்ந்து வரும் வம்சத்தினரையும் நான் இந்த உலகம் இருக்கும் வரை காப்பாற்றுவேன். அதே சமயம் நம் வனத்தில் தஞ்சம் புகுந்திருக்கும் பாம்புகளுக்கும் நான் பாதுகாவலனாக இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்தது. தாங்கள் விரும்பும் நேரத்தில் தாராளமாக நீங்கள் நிலவரைக்கு வந்து என்னை பார்த்து கொள்ளுங்கள் என்கிறது அந்த நாகம். மேலும் நாகராஜன் தன் தம்பியிடம், தம்பி, நான் நிலவரைக்கு சென்ற பின் அதன் அருகே ஒரு கோவிலை அமைத்து கோவிலின் உள்ளே எனது திருவுருவ சிலை ஒன்றையும் நிறுவி எல்லோரும் என்னை வணங்கி வர ஏற்பாடுகள் செய். என்னை வணங்கும் பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை நான் வழங்குவேன் என்று சொல்லிவிட்டு அதற்கான வழிபாட்டு முறைகளையும் அந்த நாகம் சொல்லியது. அதன் பிறகு அந்த நாக தேவதை நிலவரைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டது. நாகராஜனின் தம்பி நிலவரையின் அருகே கோவிலை அமைத்து அதில் நாகராஜன் சிலையும் நிறுவினார். அன்றிலிருந்து இங்கு நாகதேவதை வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவிலுக்கு அருகே இருக்கும் நிலவரையில் இப்போதும் பாம்பு புற்றில் நாகதேவதை வசிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த தெய்வம் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை தருவதாக இப்பகுதி மக்கள் நம்புகிறார்கள். நாகராஜர் இருப்பதாக கருதப்படும் நிலவரைக்கு செல்லவும் நாகதேவதைக்கு பூஜைகள் செய்யும் உரிமையும் அந்த குடும்பத்தின் மூத்த பெண்மணியாக கருதப்படும் வலியம்மா என்பவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை சிவராத்திரிக்கு அடுத்த நாள் வலியம்மா நிலவரைக்கு சென்று நாகராஜனை வழிபடுவதாக நம்பப்படுகிறது. பக்தர்களின் வழிபாடு, சிறப்பு வேண்டுதல்கள் மற்றும் கோவில் நிர்வாகத்திற்கான மேற்பார்வை போன்றவற்றை இந்த பெண்மணியை கவனித்துக் கொள்கிறார். இந்த கோவிலில் நாகராஜனுக்கு அடுத்து முக்கியத்துவம் வாய்ந்தவராக இந்த வலியம்மா கருதப்படுகிறார். வலியம்மாவின் மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பத்தின் மூத்த பெண்மணியாக இருப்பவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். குழந்தை பேர் இல்லாதவர்கள் உருளி என்கிற நல்ல கணமுள்ள வட்ட வடிவிலான வெண்கல பாத்திரத்தினை இந்த கோவிலின் பூஜை பணிகளை செய்யும் வலியம்மாவிடம் கொடுத்து தங்கள் குழந்தை பேருக்காக வேண்டிக் கொள்ளுமாறு கூறுகிறார்கள். வலியம்மா அந்த உருளி பாத்திரத்தை பூஜை செய்து அதற்காக ஒதுக்கப்பட்ட அறையில் கவிழ்த்து வைத்து விடுகிறார். அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தவுடன் தங்கள் குழந்தையோடு கோவிலுக்கு வந்து வலியம்மாவை பார்த்து வெள்ளியில் செய்யப்பட்ட ஒரு பாம்பு உருவத்தினை கொடுக்கிறார்கள். வலியம்மா அந்த வெள்ளி பாம்பு உருவத்திற்கு பூஜை செய்து தம்பதிகள் முன்பு கொடுத்து கவிழ்த்து வைத்திருந்த உருளி பாத்திரத்தை நிமித்து வைத்து வேண்டுதலை நிறைவு செய்து தம்பதிகளோடு அந்த குழந்தையும் அந்த பெண் ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைக்கிறார். பொதுவாக நாகராஜா கோவில்கள் அனைத்திலும் புரட்டாசி மாதத்தில் வரும் ஆயிலியம் நட்சத்திரம் நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும். அதே போல இந்த மன்னார் சாலை நாகராஜா கோவிலும் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் வரும் ஆயிலியம் நட்சத்திர நாளில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படும். இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள ஆண்டுதோறும் திருவிதாங்கூர் மன்னரே இந்த கோவிலுக்கு வருவாராம். இந்தியா, இலங்கை, தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா போன்ற பல்வேறு நாடுகளில் நாக வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இந்த கோவில்களில் இந்த மன்னார் சாலை நாகராஜா கோவில்தான் மிகவும் பெரிதாக இருக்கிறது. இந்த கோவில் வளாகத்தில் கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட நாக தேவதைகளின் சிலைகள் இருக்கின்றன. இதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த கோவிலில் குழந்தை பேர் வேண்டி செய்யப்படும் உருளி வேண்டுதல் எண்ணிக்கை மட்டும் ஒரு வருடத்திற்கு 5,000 மேல் நடக்குமா? நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அவசியம் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மன்னார் சாலை நாகராஜா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றி.